அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகேயா, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப் அறிவிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃபு லைவ் வீடியோ வச்சு எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற நிலைமையில் வந்திருக்காங்க. போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெருதோக்கும் தன் மகனை சான்றவனாக கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தாமதம் இல்லாமல் திறமை இல்லை இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை, வளர்ந்ததுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்போ ஆதியால் நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன், ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தமிழக என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீரோ நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேலே மேலே வளருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ தமிழக என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு கைவினைகளுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப அன்வேஷன் இருக்குது. ரொம்ப பேசுகிறேன் இதை பற்றி, ஏன்னா அன்வேஷன் படத்தில் ஒரு டைலாக் வரும். நாகன் சார், நாகன் வந்து கமல் சார்கிட்ட வந்து சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியாட்டு. இதே முதல்லே சொல்லுன்னு கமல் சார் கேட்பார். இதெல்லாம் லவ்வாக அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இதை மட்டும் சொல்லுவார். அதே மாதிரி தான் நாகனோட பற்றி ரொம்ப உயர்வாக பேசுனா இவங்களே நான் நக்கலடிப்பாங்க பின்னாடி. அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவாக இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தோட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சந்தோஷம், அந்த அவங்க எனக்கு கொடுத்துருக்க அந்த அபிமானம், மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழ வச்சுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா. இந்த நிறுவனம் மேல் மேலும் வளரே ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கை முருகன் எனக்கு வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ ஆதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, நன்றி.